சோதரபிதாவே, அன்புள்ளாண்டவரே, அருமையானவரே, இந்த வீடியோ செய்திக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உங்களை பார்த்து முத்தமிடுகிறோம். உங்களுடைய கண்களை இரக்கம் கிடைப்பதாக, உங்களுடைய கண்களை கிருப கிடைப்பதாக. இயேசு ரத்த ஜீவம், இயேசுவி நாமத்தில் ஜீவிக்க நல்ல பிதாவே, ஆமே. ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு, ஸ்தோத்திரம் கர்த்தருக்கு. மிகவும் பிரியமானவர்களே, மறுபடியும் இந்த வீடியோ செய்தி மூலம் கர்த்தருடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள கிருபளித்த கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஸ்தோத்திரம் நம்மோடு சில வசனங்களை, ஒன்று ரெண்டு வசனங்களை பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. எரேமியா புஸ்தகம் 12:11 நான் பார்க்கும்போது, ஸ்தோத்திரம், அங்கே அதை பாழாக்கி விட்டார்கள், பாழாய் கிடைக்கிற அது, ஸ்தோத்திரம், என்னை நோக்கி புலம்புகிறது, தேசமெல்லாம் பாழாயிற்று, ஒருவன் அதை மனதிலே வைக்கிறதும் இல்லை என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம் பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம், அதை பாழாக்கி விட்டார்கள், பாழாய் கிடைக்கிற அது என்னை நோக்கி புலம்புகிறது, தேசமெல்லாம் பாழாயிற்று, ஒருவன் அதை மனதிலே வைக்கிறதில்லை என்று. இந்த நாட்களிலே தேசமெல்லாம், தேசம் எல்லாம் அப்படி என்றால், ஸ்தோத்திரம், இந்த உலகத்தில் உள்ள எல்லா தேசங்களும் எப்படி இருக்கு என்று சொன்னால், ஸ்தோத்திரம், பாழாய் போய் கிடக்கிறது என்று நாம் பார்க்க போகிறோம். ஸ்தோத்திரம் பார்க்கிறோம். இந்த உலகத்திலே பாருங்கள், இந்த கண்ணுக்கு தெரியாத ஸ்தோத்திரம், இந்த கொரோனா வைரஸ் வியாதி நிமித்தமாக என்ன செய்கிறது? ஸ்தோத்திரம், உலகம் முழுவதும் தேசங்கள் பாழாய் கொண்டு இருக்கிறது. ஸ்தோத்திரம் பிரியமானவர்களே, தேசமெல்லாம் பாழாயிற்று. அப்போ தேசம் பாழாகும் போது அங்கே என்ன நடக்கிறது? ஸ்தோத்திரம் பாருங்கள், மனுஷர்கள் பஞ்சம் உண்டாகிறது, பசி உண்டாகிறது, பொருளாதார நெருக்கடி உண்டாகிறது, வேலை இல்லாத திண்டாட்டம் உண்டாகிறது, பலவிதமான கஷ்டங்கள், நெருக்கங்கள், ஓ தேசம், நகரம், நாடு, ஸ்தோத்திரம், நிர்வாகம், எல்லாம் குழப்பங்கள் உண்டாகுது. ஸ்தோத்திரம் பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம், இதை நினைக்க வேண்டும். சிலர் வந்து நமக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை, நமக்கு உண்ண உணவு இருக்குது, உடுக்க துணி இருக்குது, இருக்கு இடம் இருக்குது, ஸ்தோத்திரம், நமக்கு ஒரு குறை இல்லை என்று சொல்லி நிர்வசாரமாக இருந்து கொண்டு இருக்கக்கூடாது. ஒருவேளை உங்களுக்கு இதை கேட்குற ஒரு சிலர் ஒரு குறைவில்லாமல் இருக்கலாம், ஆனால் பாருங்கள் எத்தனை ஊரோ ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், வேலை இல்லாமல், வருமானம் இல்லாமல், ஸ்தோத்திரம், அவர்கள் படுகிற கஷ்டங்கள் வெளியே சொல்லுவதற்கு இல்லை, பயங்கரமான கஷ்டத்தில் இருக்கிறவர்கள் ஏராளம் பேர் இருக்கிறார்கள். ஏனென்றால் தேசம் பாழாய் கொண்டு இருக்கிறது. ஸ்தோத்திரம் ஆகையால், ஸ்தோத்திரம், தேவன் தேசத்தோட அக்கிரமத்தின் மொத்தமாக தேவன் அப்படி ஒப்பு கொடுத்திருந்தாலும் பாருங்கள், இதை குறித்தான ஒரு பாரங்கள், ஸ்தோத்திரம், ஒரு வேதனைகள், ஒரு துக்கங்கள், ஸ்தோத்திரம், உண்டாக வேண்டியது அவசியமாக இருக்கு. ஒரு குடும்பத்தில் இருக்க ஒரு தலைவன் கோபத்திலே, ஸ்தோத்திரம், அங்கே நடத்த அக்கிரமங்கள் நிமித்தமாக கோபத்திலே கொஞ்சம் அந்த வீட்டில் கொஞ்சம் கடூரமாக நடந்து கொண்டாலும் உடனே வந்து ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், அதுக்கு தகுந்தவாறு அந்த வீட்டில் இருக்கிறவர்கள் மனமாற்றத்துக்கு இடமில்லாதபடி ஸ்தோத்திரம் இருக்கும்போது என்னாகும்? அந்த தலைவன் மூலமாக மறுபடியும் அந்த குடும்பத்துக்கு நன்மை உண்டாகிறதுக்கு ஏதுகரணம் இல்லாதபடி ஒரு சூழ்நிலை வரும். இது போல பாருங்கள், தேசம் பாழாய் கொண்டு இருக்கிறதுனால கர்த்தர் தானே இதை செய்தார், கர்த்தர் தானே அவரை அழித்தார், நம்ம என்ன செய்ய முடியும், ஏது பண்ண முடியும்? அவர் மனுஷனுடைய அக்கிரமங்கள், பாவங்கள் நிமித்தமாக அவர் ஸ்தோத்திர கோபம் கொண்டு அப்படி செய்தாலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரிடத்தில் இறக்கத்துக்காக கெஞ்சி நிற்க வேண்டும். ஸ்தோத்திர கூலி வேலை செய்கிறவர்கள் படுகிற வேதனைகள், ஸ்தோத்திரம், பயங்கரமாய், ஸ்தோத்திரம், பாவப்பட்ட மனுஷர்கள் ஏராளம் இருக்கிறார்கள். ஸ்தோத்திரம், இந்த கொரோனாவினால் ஸ்தோத்திரம் தேசத்தில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனைகள், பஞ்சங்கள், பட்டினிகள், நெருக்கடிகள், பொருளாதார நெருக்கடிகள், பலவிதமான சூழ்நிலைகள் உண்டாகும். இப்போ நம்ம இருதயத்தில் என்ன செய்யணும்? ஒரு மனம் இரு வேதனைப்படணும். இந்த பொருளாதார நெருக்கடியில் யார் யாரெல்லாம் வேதனைப்படுகிறார்கள், எங்கெங்கெல்லாம் வேதனைப்படுகிறார்கள், யார் யார் என்னென்ன கஷ்டப்படுகிறார்கள் என்றெல்லாம் என்ன செய்ய வேண்டும்? சிந்திக்க வேண்டும். நேரம் நேரம் சாப்பிட்டு கொண்டு ஒரு கவலையற்றவர்களாக இருக்கக்கூடாது. ஐயோ, இந்த நிலைமையில் எப்படிலாம் ஜனங்கள் நடந்து வேதனைப்படுற, கண்ணுக்கு தெரியலை, நம்ம போய் பார்க்க முடியாது. பாருங்கள், கடந்த நாட்களில் ஒரு செய்தியை பார்க்கும்போது, ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு பெண் பட்டினியால் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அவர் மறித்து போனால் என்பதையும், அந்த ஒரு குழந்தை, ஒரு கை குழந்தை, அம்மா அம்மா என்று சொல்லி அந்த பிரேதத்துக்கு முன்னாடி நின்று கூப்பிடுகிறதையும் ஒரு செய்தியை பேப்பரில் பார்க்கும்போது பயங்கரமாக இருக்கிற ஸ்தோத்திரம். அவர்கள் அந்த அந்த பெண்ணுக்கு
ஆகாரம் இல்லாமல் ட்ரெயினில் சில நாள் பட்டினியாக போயிருக்கும் போல் இருக்கு சோத்திரம். மற்றபடி அப்படிதான் பேப்பரில் போட்டிருக்கிறது. அந்த குழந்தைக்கு ஏதோ கொஞ்சம் ஆகாரம் இருந்திருக்கலாம், எது கொடுத்துருக்கலாம், யாரும் பாருங்கள் ஸ்தோத்திரம். அது ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கும் போது மயக்கம் போட்டு விழுந்து மறித்து போகணும். ஸ்தோத்திரம். அந்த குழந்தையை பார்த்து அந்த அந்த தாயை பார்த்து அந்த குழந்தை ஏதோ மா தாய் தூங்கிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி நினச்சிட்டு அம்மா அம்மா என்று சொல்லி ஒரு பரிதாபமான ஒரு காட்சியை தான் நான் பார்க்க முடியும். பிரியமான இது போல் இன்னும் கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ சம்பவங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஜனங்கள் படுகிற பாடுகள், வேதனைகள், இன்னல்கள் இதையெல்லாம் நம் நினைவில் வைத்து அதை குறித்து பாரப்பட வேண்டும். தேசத்தை பற்றி நமக்கு ஒரு பாரமும் உண்டாக வேண்டும். நல்ல இளமையா 11:12 அவர் அங்கே சொல்லும்போது ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எல்லாமே பாலாகி போயிட்டு தேசமெல்லாம் ஸ்தோத்திரம். இளமையா புஸ்தகம் 12:11 அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஸ்தோத்திரம். அடுத்து 12 சொல்லப்பட்டிருக்கிறது, கொள்ளைக்காரர் வனாந்தரத்தில் உள்ள எல்லா உயர் நிலங்கள் மேலும் வருகிறார்கள். கர்த்தருடைய பட்டயம் தேசத்தின் மேல் ஒரு முனை தொடங்கி தேசத்தின் மறுமுனை மட்டும் பட்சித்து கொண்டிருந்தும் மாம்சமாகிய ஒன்றுக்கும் சமாதானம் இல்லை. பாருங்கள், கர்த்தருடைய பட்டயம், கர்த்தருடைய வார்த்தை ஒரு முனை தொடங்கி பூமியின் மறுமுனை மக்களை செய்து கொண்டு இருக்கிறது ஸ்தோத்திரம், பட்சித்து கொண்டு இருக்கிறது ஸ்தோத்திரம். மாம்சமான யாருக்கும் நிம்மதி கிடையாது, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு காலகட்டத்திலே நாம் வந்திருக்கிறோம். பிரியமானவர்கள், இந்த நாட்களிலே நாம் தேவனுக்கு ஏற்ற துக்க கவலை நமக்கு உண்டாக வேண்டும். அது நம்ம ஆத்மாவுக்கு நல்லது. அந்த கவலை பாரம் இருந்தால் ஒருவேளை நமக்கு ஆத்மாவுக்கு இறக்கம் கிடைக்கும், பரலோகத்தில் நமக்கு ஒரு இடம் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கும். நாட்கள் நிசாரமாக இருந்து கொண்டிருப்போமானால் சோதரம் அது நமக்கு ஆத்மாவுக்கு நம்மளே கெடுதி உண்டாகிறதுக்கு ஏதுவாக இருக்கிறது. பாருங்கள், 1 Timothy 2:2 கூட பார்க்கும்போது, நாம் எல்லா பக்தியோடும் நல்ல ஒழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதியிலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்கும் அப்படியே செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்கே விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று அங்கே சோத்திரம் 1 Timothy 2:2 சொல்லப்படுது. ஒரு பக்கம் பஞ்சம் பட்டினி, பண நெருக்கடி, பொருளாதார நெருக்கடி, தொழில் இல்லாமை, வேலை இல்லாமல் பழைய பயங்கரமான ஒரு சூழ்நிலை. இன்னொரு பக்கம் இத்தத்துக்கு பக்கத்து நாடு சோத்திரம் இப்படி ஆயத்தமாகிறது. பாருங்கள், இப்படிப்பட்டதான் நெருக்கங்களே இருக்கிறோம். அப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நடப்பட்டால் இத்தங்கள்லாம் உண்டானால் தேசத்துக்கு ரொம்ப நெருக்கடியாக பாருங்கள், ஜனங்களுடைய நிலம் ரொம்ப பயங்கர வேதனையான ஒரு சூழ்நிலைகளுக்கு ஆளாக வேண்டியது வரும். ஆகையால் தான் அதுக்கு தேவனை கூடி ஒப்புக்கூடாது கூடி பாருங்கள், இப்படி சோதனை ஏற்படும் போது உடனே நாம் விழிப்பாக இருக்க வேண்டும். அந்த சமூகத்தில் லாபத்துக்காக ஜெபிக்க வேண்டும், பாரப்பட வேண்டும், சோதரம் கவலைப்பட வேண்டும். அதனால தான் அங்கே இளமை புத்தகத்தில் அவர் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், சோதரம் ஒருவனும் என்ன செய்யல, அதை மனதில் வைக்கிறதில்லை, அதை சிந்திக்கிறதில்லை, அதை யோசிக்கிறதில்லை. நமக்கு என்ன ஒரு குறை இல்லாமல் இருக்கும், நமக்கு என்ன யாரை குறித்து நம்ம கவலைப்படணும். பெரிய பெரிய பணக்காரர்கள் கோடீஸ்வரர்கள் அப்படி இருப்பாங்க, சோதரம் நாம் அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால் மற்றவர்கள் படும் இன்னல்கள் வேதனைகளை என்ன செய்ய வேண்டும், உணர வேண்டும். பிரியமானவர்களே, ஒரு சாட்சியை நான் சொல்ல ஒரு விரும்புகிறேன். எப்படி என்று சொன்னால், ஒரு பெரிய கோடீஸ்வரர் வடநாட ஒரு பேர், நான் எனக்கு ஞாபகம் கடந்த நாட்களில் பேப்பரில் போடுது. அவர் பையன், அவருக்கு ஒரே ஒரு பையன் உண்டு. அவர் பெரிய பணக்காரர், பெரிய தொழிலதிபர். பாருங்கள், ஜனங்கள் படுகிற கஷ்டத்தை உணர வேண்டும் என்பதற்காக அவர் தன்னுடைய சொந்த குமாரனை அவர் என்ன செய்தார், கேரளா பகுதிக்கு வேலைக்கு அனுப்பினார். ஸ்தோத்திரம். பாருங்கள், சில மாதம் வருஷம் ஒரு வருடமா ரெண்டு வருடம் என்ன தெரியல, வேலை செய்து நீ இந்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நீ என்ன செய்ய வேண்டும். பெரிய கோடீஸ்வரர், பல லட்சம், பல ஆயிரக்கணக்கான கோடிகளுக்கு அதிபதி. ஸ்தோத்திரம். அவர் பாருங்கள், தன்னுடைய அவருக்கு இருந்த சிந்தனை பாருங்க, இந்த ஜனங்கள் 7 படுகிற கஷ்டங்களையும் துன்பங்களையும் வேதனைகளையும் நீ நல்லா பார்த்து அறிஞ்சு வா, இருதயத்தை என்ன செய்து கொள்ள வேண்டும், சீர் பண்ணி கொள்ள வேண்டும் என்று சொல்லி அவரை சுமார் அதை கரெக்டாக அதை எனக்கு ஞாபகத்துக்கு வரல, ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா என்று நினைக்கிறேன், பாருங்கள் வேலை செய்து நீ சாப்பிட வேண்டும் என்று சொல்லி அனுமதிச்சு பாருங்கள். அப்படி ஸ்தோத்திரம் நடத்தினார் அந்த பையனும். அதுக்கு கீழ்ப்படிஞ்சு என்ன செய்தார், ஸ்தோத்திரம் இருந்து மறுபடி தன் இருதயத்தை செவ்வாய் பண்ணி கொண்டு பொறுப்படுத்தி கொண்டார். பிரியமானவர்களே, ஒரு உலக மனுஷனுக்கு அந்த அறிவு இருக்கிறது, ரசிக்கப்படாத அது ஒரு பெரிய கோடீஸ்வரர் சுகபோகமாக தன்னுடைய பிள்ளைய வாழ வைக்கக்கூடிய அந்த அளவுக்கு ஒரு ஸ்தோத்திரம் திறன் படைத்தவனுடைய இருதயத்தை எப்படி இருக்குன்னு பாருங்க. இன்றைக்கு நமக்கு தேவை ஜனங்களுக்கு இருக்க வேண்டிய இருதயம் பாருங்கள், ரசிக்கப்படாதவங்களுக்குள்ளேயும் கூட இருக்கிறது ஸ்தோத்திரம். அதனால் வந்து நாட்களில் உணர்ந்து நடக்க கத்த நமக்கு உதவி செய்வாராக. இந்த நாட்களில் தேசம்னு பலவிதமான
இன்னல்களுக்கு நேராக நெருக்கத்துக்கு போய் கொண்டு இருக்கு. அதனால் அது ஒரு தெய்வீக துக்கமும் கவலையும் பாரம் நமக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும். அது நமக்கு நல்லது. கர்த்தர் உங்களை ஆசிரியப்பார். உங்கள் துக்கத்தையும் பாரத்தையும் தேவனிடத்தில் வைக்கும்போது நம்ம ஆத்மாவுக்கு நன்மை, மற்ற தேசத்துக்கு அவர் நன்மை செய்ய வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசிரியப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.